வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வரோம். இன்றைக்கி நாம் எடுத்துக்கொண்டக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சனி செவ்வாய் கேது ஒரு ஜாதகத்தில். இந்த சனி செவ்வாய்ங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தரக்கூடிய கிரக அமைவு. இது 7 இடத்துல இருக்குது. இவங்க செய்யாத பரிகாரம் கிடையாது. பரிகாரங்கிறது 100% உண்மை. ஸோ இவங்க செய்யாத பரிகாரம் கிடையாது. ஸோ இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ இவங்க அந்த கண்டிஷன் நிறைய பேர்கிட்ட பார்த்தாச்சு, நிறைய பரிகாரம் செஞ்சாச்சு. தயவு செஞ்சு பரிகாரம் மட்டும் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வேறு வழி இல்லை, நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 7 இடத்துல அவங்க வந்து கடகலக்கணும். 7 இடத்துல சனி, சனி கூட அங்கே செவ்வாய் சேர்க்க, அங்கேயே கேதுவும் சேர்க்க. இது எல்லாமே சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் அந்த கிரகம் இருக்குது. இந்த கிரகம் அதில் இருக்குது. அதாவது கடகலக்கணம், கடகலக்கணத்துக்கு 7 இடத்துல சனி, அந்த சனி சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணத்தில் கூட செவ்வாயே சேர்க்க, செவ்வாயும் அந்த ஜாதகத்தில் திருவோண நட்சத்திரத்தில், கேதுவும் திருவோண நட்சத்திரத்தில் மகர வீட்டில் இருக்குது. இப்போ அவங்களுக்கு மேரேஜே ஆகலை. சந்திர திசையில் ஜாதகம் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடப்பு. அந்த சனி செவ்வாய் சந்திரன் எல்லாமே மகரத்தில் கூட செவ்வாய் கூட சேர்ந்துருக்கு. சந்திரனும் சனியும் செவ்வாயும் எல்லாம் சேர்ந்து கணக்கு. அப்போ இவங்களுக்கு வந்து வாரணாசி பரிகாரம் சொல்லியாச்சு. வாரணாசியிலே இதை இதெல்லாம் செய்யுங்க, இதை இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ வாரணாசியெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் சொல்லி, நித்திய பரிகாரம்னு சில விஷயங்கள் இருக்குது, அதை செய்ய சொல்லி வாரணாசி போயிட்டு வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு கோயில் சொல்லியாச்சு. என்ன கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரு ஓண மங்களம். திரு ஓண மங்களம், செவ்வாய் மங்களம், செவ்வாய் மங்களம், செவ்வாய் மங்களம். இதுவோ இதில் உட்காந்துருக்கு. திருவோண நட்சத்திரத்தில் சந்திரனும், சந்திரனும், சந்திரனும் திருவோண நட்சத்திரத்தில், அங்கே சனியும் சேர்க்க, சனியும் திருவோண நட்சத்திரத்தில். அப்போ சனி செவ்வாய் கேது எல்லாமே திருவோண நட்சத்திரத்தில் அங்கே உட்காந்துருக்கு. அவங்களுக்கு மேரேஜே ஆகலை. அப்போ இவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, திருவோண மங்களம், திருவோண மங்களம், சங்கடகர, சங்கடகர ஹனுமான். இந்த சனி செவ்வாய்ங்கிறது காட்டு விலங்கு, அதில் போய் கேது சம்மந்தப்படுது. ஆஞ்சனுடைய அவதாரம் என்ன, ஆக்சுவலாக வந்து அவர் வந்து அவருடைய வாகனம் என்ன, குரங்கு. அப்போ திருவோண மங்களம்ங்கிற ஊரில் சங்கடகர ஹனுமான்கிற கோயிலில் சனி திங்கள் செவ்வாய் இதில் ஏதேனும் ஒரு கிழமையில், அதில் திருவோண நட்சத்திரமாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு, ஏதேனும் ஒரு கிழமையில் சங்கடகர ஹனுமானுக்கு பிரார்த்தனை செஞ்சுட்டு, அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுறதுல அது அவங்க இஷ்டம், பிரார்த்தனை செஞ்சுட்டு 1 சனிக்கிழமை, 1 செவ்வாய்க்கிழமை, 1 திங்கக்கிழமை அந்த கோயிலுக்கு போயிட்டு வர பெண்ணுக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லியாச்சு. அதே மாதிரியே அவங்க பண்ணி வாரணாசி போயிட்டு வந்து இதெல்லாம் பண்ணி, அலகாபாத்தில் ஹனுமன் காட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கெல்லாம் பரிகாரம் சொல்லி அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து அந்த பொண்ணுக்கு திருமணம் நடந்தது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் கிரகம் வேறு மாதிரியான பரிணாமம் வருது. பொதுவாக மகரத்தில் கிரகம் இருந்தால் தகரமும் தங்கமாகும். மகரத்தில் கிரகம் இருந்தால் தகரமும் தங்கமாகுங்கிறது ஜோதிட விதி. யாருக்கெல்லாம் மகரத்தில் கிரகம் இருக்கோ, ஒரு நாள் ஒரு பொழுதாவது நல்ல நிலைக்கு அவங்க வருவாங்க. ஒரு நாள் ஒரு பொழுதாவது, ஏன்னா காலபுருஷனுக்கு பத்துக்கூடிய, காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி, பணத்தை சொல்லக்கூடிய குரு போய் அங்கே போய் நீசமாகறாரு. லக்னாதிபதி 10 பலம் பெற்றுறாரு. காலபுருஷனுக்கு லக்னாதிபதி யார், செவ்வா. அவர் மகரத்தில் திக்பலம் பெற்றுறாரு, உச்ச பலம் பெறுறாரு. அப்போ ஒரு நாள் பொருளாதாரத்தை இழந்தாலும், ஒரு நாள் தகரமானாலும், ஒரு நாள் தங்கமாக மாறுவார்கள். மகரத்தில் கிரகம் இருந்தால் தகரமும் தங்கமாகும். ஸோ திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே மாறிப்போச்சு. அவங்க ஸ்டேட்டஸ் எல்லாமே மாறிடுச்சு. அங்கே சனி சந்திரனுடைய நட்சத்திரத்தில், செவ்வாயுடைய நட்சத்திரத்தில், கேதுவோட தொடர்பில் இருக்குது. ஸோ மேரேஜுக்கு அப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேலையை செய்யும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 முன்னாடி கோவையில் என்னுடைய அலுவலகத்தில் இதே பார்த்திங்கன்னா, இதே வந்து ஒரு கடகலக்கணம் ஏழில் குரு, அதுவே சந்திரனுடைய நட்சத்திரம், திருவோணத்தில் அவங்க ஜாதகம், ஒரு பெண்மணி கணவன்மணி ரெண்டு பேரும் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. சார், உங்களுடைய இருவருடைய திருமணத்திற்கு யாராவது ஒரு பிராமணர் உதவி செஞ்சாங்களான்னு கேட்டால், ஆமாங்கிறார். சார், எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்பில் ஒரு பிராமணர் இருந்தாங்கங்க. அப்போ ஒரு இடத்துல காலையில் டீ சாப்பிட போன இடத்துல அவங்க வேறு எங்கேயோ அலைன்ஸ் பார்க்க வந்திருக்காங்க,
வந்த இடத்துல எங்கள் வீட்டுக்காரர் வேறு பக்கம் பொண்ணு பார்க்கறக்காக வந்திருக்காரு, அட்ரஸ் கேட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. கேட்டோடனே என்ன விஷயங்கன்னு கேட்டோடனே இன்னாரும் கேட்டோடனே எங்கள் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடுச்சுங்க, அந்த பொண்ணு கல்யாணம் நீங்கள் தேடி வர பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, பொண்ணு பார்க்க வந்தது தப்புங்க, கல்யாணம் ஆயிடுச்சுங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பொண்ணு இருக்குங்க, வந்து பார்க்குறீங்களா, பொண்ணு நல்லா இருக்குங்க, பொண்ணு படிச்சிருக்குங்க, அந்த பொண்ணு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்து ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் நடந்துருச்சு. இந்த ஏழாம் இடத்துல உட்காந்த கிரகம் எதுவோ அதுதான் அவங்களுக்கு முழுக்க முழுக்க செயல்பாடாக இருக்கும், முழுக்க முழுக்க அந்த கிரகம் தான் பிடிச்சி ஆட்டிடும். அப்போ அங்கே சனி செவ்வாய் கேது சம்மந்தப்பட்டதுனால, ஏழாம் இடமாக இருக்கிறனால மகரம் உத்தரப்பிரதேசமாக இருப்பதால், ஸோ அங்கே வாரணாசிலாம் போக சொல்லி, அலகாபாத் போக சொல்லி, வாரணாசி போக சொல்லி, அதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு நித்திய பரிகாரம்னு ஒன்று அதை கொடுத்து, அதுக்கு பிறகு அதற்கு பிறகு இங்கே ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு பக்கத்தில், ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு பக்கத்தில் திருவோணமங்கலம்ங்கிற ஊரில் சங்கடகர ஹனுமான் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயிலில் வழிபாடு. நான் ஏன் அதை சொன்னேன் அப்படின்னா, அது சந்திரனுடைய நட்சத்திரம், அதுவே திருவோண நட்சத்திரம், அங்கேயே செவ்வாய் சம்மந்தப்படுது, அப்போ திருவோணமங்கலம்னு எடுத்து நான் அப்படி சொன்னேன். இதுதான் என்னுடைய பெயரியல் பரிகாரம். ஸோ அதை சொல்லி அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. பொதுவாக அந்த நான் சொன்ன விஷயம் என்னென்னா, மகரம் தகரமும் தங்கமாகும். ஸோ மகரத்தில் யாருக்கு கிரகம் இருக்கோ அவங்களாம் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு ஒரு காலத்தில் நன்றபடியாக வருகிறார்கள். உதாரணமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா, அவர் மகர ராசி திருவோண நட்சத்திரம், ஒரு காலம் கஷ்டப்பட்டாரா இல்லையா, சென்னைக்கு வந்த புதுசில் அவருக்கு என்ன இருந்துச்சு, ஒரு பேக் வச்சுருந்துருப்பார், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5-6 ட்ரெஸ் வச்சுருந்துருப்பார், இன்றைக்கி போயஸ் கடலில் சொத்து வாங்கியிருக்காரா இல்லையா. இதெல்லாம் வந்து இப்போ ஒன்று அந்த பழைய பாட்டு ஒன்று கேட்டதுனால அந்த வார்த்தை வந்துச்சு, அகரம் இப்போ சிகரமாச்சு, தகரம் இப்போ தங்கமாச்சுன்னு. ஸோ மகரம் தகரமாக இருந்து தங்கமாக மாறும், ஒவ்வொரு காலகட்டமும் பிரபஞ்சம் உணர்த்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாலச்சந்திர ஐயாவோட படத்தில் சார்லி ஐயா அந்த சீனுக்கு நடிச்சிருப்பார், அகரம் இப்போ சிகரமாச்சு, தகரம் இப்போ தங்கமாச்சுன்னு. ஸோ அதை கொண்டு வந்து இப்போ மகரத்தில் ஃபிட் பண்ணியிருக்கு, அவ்வளோதான் விஷயம். ஒரு காலத்தில் அவர் சூப்பர் ஸ்டார் ஐயா கஷ்டப்பட்டார், இன்றைக்கி அவர் டாப்பில் இருக்கார். ஸோ மகரம் கஷ்டப்பட்டனாலும் வளர்ச்சியை தரும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கு தகுந்த மாதிரி பெயர்கள் இருக்கிறது, அந்த பெயரின் அடிப்படையிலேயே நான் கொடுக்கக்கூடிய பரிகாரம். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.